இறைமகன் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவரை துதித்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு 7th June 2022 Tuesday. நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் நேற்று சொன்னதை தொடர்கிறது. இன்றைக்கு பன்னிரெண்டாம் அதிகாரம் 50வது வசனம் Matthew 12:50. ஆண்டவர் நேற்று பார்த்தாலே இதோ இது யார் என்னுடைய தாயார், யாருடைய சகோதரன் சொன்னதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்கள். 50வது வசனத்தில் For whoever does the will of my Father in heaven is my brother and sister and mother. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில், சிந்திக்கக்கூடிய ஒரு பதில். கவனமாக வாசித்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பதில். ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என்னுடைய சகோதரன் சகோதரி என்னுடைய தாயார்னா, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என் தாயார், என் சகோதரர்கள்னு சொல்கிறார். அந்த 49வது வசனம் பார்த்தீங்களா, 49 பார்த்தீங்கன்னா, தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாய் என் சகோதரரும் இவர்களே. சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இவங்க தான் என்னுடைய குடும்பம். யார் தன்னை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து கவனித்து தியானிப்போமானால், அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தன் தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா? முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, சிறுவையிலே அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இங்கே என்னதான் நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்றால், அருமையானவர்களே, என் தாயாரை விட, என் கூட பிறந்தவர்களை விட, அல்லது என் குடும்பத்தை விட, என்னை பெற்றெடுத்த என் தாயை விட, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்கள்தான் அதிக பாக்கியவான்கள். அவர்களை நான் அதிகமாக விரும்புகிறேன். அவர்கள்தான் என்னுடன் பிறந்தவர்கள் என்று இயேசாமி சொல்கிறார். யார்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சித்தம் என்ன அருமையானவர்களே? ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. பிதாவினுடைய சித்தம்னா, அவர் குமரனாக இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை விசுவாசித்து நம்புகிறவர்கள், ஹல்லேலூயா, இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று இயேசுவாமி சொல்கிறார். அப்படி என்றால் அருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னா, இயேசுவாமி தன் தாயை விட தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் அது மிகையாகாது. சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இவங்க தான் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறார், என்னுடைய தாயார்னு சொல்கிறார். என்னாட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வந்திருக்காங்க, என்னை நம்புகிறாங்க. பிதாவின் சித்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்வோமானால், நாம் இயேசுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாயாராக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆஃப்கோர்ஸ், நிச்சயமாக மரியாள் அம்மாவுக்கு நாம் மரியாதை கொடுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும், தப்பல்ல. ஆனால் இயேசு என்கிற நாமத்தை தான் நாம் மகிமைப்படுத்த முடியும், வழிபட முடியும் என்று. என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார். இங்கே இயேசுநாதர் சொல்கிறாரு, எனக்கு யார் தாயார்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாயார் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான மகளே, மகனே, ஒருவேளை இந்த செய்தி உங்களை தொட்டிருக்கலாம், அல்லது உங்கள் சிந்தனையை எழுப்பியிருக்கலாம். காரணம், ஒருவேளை நீங்கள் தப்பான ஒரு எண்ணத்தை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்கள். ஆமாம், தப்பானதற்கு நாங்கள் ஒரு கணத்தையும் மரியாதையும் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் வசனம்
இயேசாமி என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நம் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருப்பார். கொஞ்சம் உங்களை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீ ஆண்டவருடைய சகோதரனாக இருக்க விரும்புகிறாயா? சகோதரியாக இருக்க விரும்புகிறாயா? அவருடைய தாயாக இருக்க விரும்புகிறாயா? ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை செய், நீ பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் நீர், உன்னுடைய சகோதர சகோதரிகள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலே எப்பொழுதும் உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. சிந்தனையிலே, விசுவாசத்திலே ஒரு தெளிவை கொடுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தி பிரதர் சிஸ்டர், யூஆர் பிரதர், யூஆர் சிஸ்டர். இஃப் யூ ஆர் ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வாயானால் நீ தான் இயேசுவின் குடும்பம். டேக் கேர். அண்ட் காட் பிளெஸ்.